ஹாய் டியூட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை ரொம்பவே க்யூட்டாக எமோஷ்னலாக சொல்ல போகிற ஒன்று தான். 2006 ஒரு தாய் ரொமான்டிக் காமெடி மூவியாக ரிலீஸ் ஆன சீசன் சேஞ்ச் மூவியை பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி தமிழ் டப்பில் இல்லை, தாய் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான மூவிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஸ்கூலில் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினை திருட்டுத்தனமா சைட் அடிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு சொந்தமான ஒரு சில பேப்பர்ஸ்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அந்த கிரவுண்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எல்லா பேப்பர்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் மியூசிக் காலேஜில் சேர்றதுக்காக வச்சிருக்க அப்ளிகேஷனையும் பார்க்குறாரு. இதுலேருந்தே நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் மியூசிக் காலேஜில் தான் போய் சேர போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயினை ஸ்கூலில் லவ் பண்ணது பார்த்தாது, காலேஜ்லேயும் போய் லவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஹீரோயின் வச்சுருந்த அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையே ஃபில்அப் பண்ணி அந்த மியூசிக் காலேஜில் நடக்கிற ஆடிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தென் நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த காலேஜில் சீட்டு கிடைச்சிருது. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா ஒரு வயலனிஸ்ட், நம்ம ஹீரோ ஒரு ட்ரம்மர். தாய்லாண்டில் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய காலேஜில் சீட்டு கிடைச்ச சந்தோஷத்தில் நம்ம ஹீரோ வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோட அப்பா எதுக்காக நீ லேட்டாக வந்த அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்குற நம்ம ஹீரோட அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ சொன்ன அந்த காலேஜில் பார்த்தோன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. ஸோ தன் பையனுக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. பட் நம்ம ஹீரோவால் தனக்கு மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் தான் சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியல. அப்போ ஹீரோட அப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு, நீ படிக்கிற யூனிவர்சிட்டியில் தான் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறாளாம், ஒருவேளை நீ அவளை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லி ஃப்ரெண்டாக இருக்க பாரு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு பயம் வந்துடுது. தென் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போகிறாரு. அங்கே நம்ம ஹீரோயினையுமே மீட் பண்ணி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஹீரோட அப்பா சொன்னாங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு, அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு பேர் தெரியாததுனால அந்த பொண்ணோட அப்பா பேரையே சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அந்த பொண்ணு எழுந்து வரா, என் பேர் சரண்யா, நீ சொன்னவரோட பொண்ணு தானா, உனக்கு என்ன வேணும்னு யாரு அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ, நான் உங்கள் அப்பா பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட பையன், எங்கள் அப்பா நான் இங்கே மெடிசன் தான் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க, நான் இங்கே மியூசிக்காக தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேங்கிற விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, ப்ளீஸ் நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரெக்வஸ்ட் பண்ணவும் அந்த சரண்யா பொண்ணு, பெரியவங்களை ஏமாத்துறது ரொம்ப பெரிய தப்பு, அதுலேயும் நீ பண்ணிட்டுருக்கிறது கிட்டத்தட்ட நம்பிக்கை துரோகம் மாதிரி தான், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சீக்கிரம் சொல்லு, அப்படி நான் சொல்லக்கூடாதுன்னா நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும், டீலுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ, ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சரண்யாவும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. தென் நம்ம ஹீரோ அவருக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சாரை போய் மீட் பண்ணுறாங்க. இந்த சார் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ஆடிஷனுக்கு வந்திருக்கும் போதே நம்ம ஹீரோவோட திறமை என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோ அங்கே சேர்ந்த உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சூப்பராக ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ கிளாஸை சேர்ந்த ரெண்டு பசங்க அவங்க வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரூம் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே வரும்போது தான் நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ளே உட்காந்து ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருக்கதை பார்க்குறாங்க. ஸோ அந்த பசங்க நம்ம ஹீரோ கூட போய் சேர்ந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ ட்ரம்ஸ் அடிக்க, இந்த பசங்க கிட்டார் வாசிக்க, மொத்த காலேஜே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி இவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து வாசிச்ச அந்த ரெண்டு பசங்களும் நம்ம ஹீரோக்கு கை கால அமைக்கிவிட்டு, தலை உங்க திறமையே திறமை தான், என்னம்மா வாசிக்கிறீங்க நீங்க, பேசாம நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒரு பேண்ட் உருவாக்கினா என்ன, நீங்கள் மட்டும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா நம்ம சும்மா தெரிக்க விடலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே பரவாயில்லையே இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொன்ன அந்த பேண்ட் விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இப்படியே நம்ம ஹீரோவோட காலேஜ் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. இன்னொரு சைட் நம்ம ஹீரோயினையும் அப்பப்போ சைட் அடிக்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ, ஃபர்ஸ்ட் இயர் பசங்கள்லாம் எதுக்காக இந்த காலேஜில் வந்து சேர்ந்தோம், மியூசிக்னா அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், எதுக்காக ஒரு மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஒரு நோட்டில் எழுதி ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ ஹீரோயினோடதை மட்டும் கண்டுபிடிச்சு தனியாக எடுத்துகிட்டு வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இது மூலமாக நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மியூசிக் மேலே எவ்வளோ பேஷனேட்டாக இருக்காங்க, மியூசிக்கை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, ஃப்யூச்சருக்காக நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணி வச்சிருக்க விஷயங்கள்லாம் என்ன என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. தென் நம்ம ஹீரோ காலேஜ் கேம்பஸில் சுற்றிட்டு இருக்கும்போது தான் யாரோ ரொம்பவே அருமையாக வயலின் வாசிக்கிற சவுண்டு கேட்குது. ஸோ நம்ம ஹீரோ அந்த சவுண்டையே ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயின் ஒரு ஆர்கெஸ்ட்ராக்காக வயலின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டோன்னா ராக் அண்ட் ரோல், அதாவது இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு சொல்லுவாங்க இல்லையா, தனியாக ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறது அந்த மாதிரி. பட் நம்ம ஹீரோயின் ரொம்பவே கிளாசிக்கலாக ஒரு பெரிய டீம் கூட சேர்ந்து வாசிக்கணும், அதை தான் வந்து ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க.
ஸோ நம்ம ஹீரோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ நாளாக தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருந்தோம், இன்றைக்கி எப்படியாவது ஹீரோயின்கிட்ட போய் பேசிடணும் அப்படிங்கிறதுக்காக தைரியத்தெல்லாம் வரவழைச்சிக்கிட்டு ஹீரோயின் பக்கத்துலேயும் போயிடுறாரு. பட் அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு வர சரண்யா நம்ம ஹீரோவை சாப்பிட்றதுக்காக வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ, நீயும் ஆர்கெஸ்ட்ராவில் தானே இருக்க, உங்கள் ஆர்கெஸ்ட்ராவில் நானும் வந்து சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்கவும் நம்ம சரண்யா, எங்கள் ஆர்கெஸ்ட்ராவில் ட்ரம்மர்லாம் இருக்காங்க, இப்போதைக்கு எந்த ஒரு வேக்கண்ட்டுமே இல்லை, நீ முன்னாடியே வந்து சேர்ந்துருக்கலாம்ல, நான் எப்படியாவது ஒன்று உள்ளே கொண்டு போயிருப்பேன், பட் இப்போ ரொம்பவே லேட் ஆனதுனால ஆர்கெஸ்ட்ராவில் எல்லா வேக்கண்ட்டுமே ஃபுல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். பட் ஹீரோயினை உண்மையாக லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால எப்படியாவது ஆர்கெஸ்ட்ராவில் போய் சேர்ந்துட்டோன்னா ஹீரோயினை அடிக்கடி மீட் பண்ணலாம், அவங்க கூட பேசலாம், அதுக்கு நிறையவே சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு ஐடியா போட்டுட்டு இதுக்காக நம்ம ஹீரோ அவருக்கு ரொம்பவே ஃப்ரெண்டாக இருக்காரு இல்லையா ஒரு சார், அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ அந்த சார் ஏற்கனவே ஆர்கெஸ்ட்ராவில் ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருக்கான் இல்லையா, அந்த பையனை ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டி நம்ம ஹீரோவை அந்த ஆர்கெஸ்ட்ராக்கு வெளியில் உட்காந்து ஏதாவது வாசிக்கிற மாதிரி சீன் போடு அப்படின்னு ஐடியா கொடுக்கவும் நம்ம ஹீரோவும் அவருக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிடுறாரு. அதுவே ஆர்கெஸ்ட்ராவில் அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிற பையனை காணும் அப்படிங்கிறதுனால அந்த ஆர்கெஸ்ட்ராவை கோஆர்டினேட் பண்ணுற டீச்சர் நம்ம ஹீரோவை ஆர்கெஸ்ட்ராக்குள்ளே சேர்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோ ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் அப்படிங்கிறதுனால அவர் ஆர்கெஸ்ட்ராவில் வாசிக்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி ட்ரம்ஸ் மாதிரியே இருக்கிற இன்னொரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசி அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கெஸ்ட்ராலையும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு வழியாக நம்ம ஹீரோயின்காக ஆர்கெஸ்ட்ராக்குள்ளேயும் வந்துடுறாரு. அதுவே சரண்யா எப்படியாவது நம்ம ஹீரோ கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிடணும் அப்படிங்கிறதுனால என்னதான் அவளுக்கு மற்ற எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிக்க தெரிஞ்சாலும் ஏதோ வாசிக்க தெரியாத மாதிரி காட்டி பயங்கரமாக சொதப்பி ஒரு வழியாக இந்த சின்சாங்கா சின்சாக்குன்னு நினைக்கிறேன், சின்சாக் வாசிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ பக்கத்துலேயும் போய் உட்காந்துக்கிறா. இதனால நம்ம ஹீரோவுக்குமே ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு அந்த ஆர்கெஸ்ட்ராவில் சரண்யாவை மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதுனால இதனால நம்ம ஹீரோவுக்கும் சரண்யாவுக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிக்குது. இப்போ என்னதான் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிற ரொம்பவே கிளாசிக்கலான மியூசிக்கை கற்றுக்க ஆரம்பித்தாலும் தனக்கு ரொம்பவே பிடிச்ச ரொம்பவே பேஷனேட்டான அந்த ராக் அண்ட் ரோலையும் விட்டு கொடுக்காம தான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பயங்கரமாக கலக்கு கலக்குன்னு கலக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்க அந்த வருஷம் சம்மர் சீசன் முடிஞ்சு ரெய்னி சீசன் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வெறித்தனமாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பயங்கரமாக வெளியில் மழை பெய்யுது. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒரே ஒரு கொடை தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ ஹாஸ்டலில் தங்கியிருக்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்கிட்ட போய் எனக்கு ஒரு கொடை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற கொடையை வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட அந்த கொடையை கொடுத்து எப்படியாவது ஹீரோயின் மனசில் இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பல கனவுகளோட ஹீரோயின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த ரூம் கிட்ட வராரு. ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம ஹீரோ மாதிரியே நிறைய பேர் ஹீரோயின்காக ரெண்டு கொடை வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இந்த காம்படிஷனில் நம்மளால் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சோகமாக போகும்போது தான் அந்த இடத்துக்கு வர சரண்யா எனக்கு கூடு கொடைய அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டே இருந்து அந்த கொடையை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இதனால் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கம்பெனி கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க, பட் சரண்யாவுக்கு நான் ஒருத்தன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சரண்யா கூடவே சேர்ந்து ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்த நாள் ஆர்கெஸ்ட்ராவில் வாசிக்க போகிறதுக்கான ரிகல்சர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம சரண்யா ரெஸ்ட் ரூம்க்காக வெளியில் போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோ எங்கே இங்கே சரண்யா இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா தேவையில்லாமல் திட்டு வாங்குவாளோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு ஒரு சைடு நம்ம ஹீரோ வாசிக்க வேண்டிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுக்கிட்டே இன்னொரு சைடு நம்ம சரண்யா வாசிக்க வேண்டிய அந்த சின்சானியும் அடிச்சிட்ருக்காரு. ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்த நம்ம சரண்யா ஹீரோ தனக்காக இவ்வளோ விஷயமும் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்த்ததும் இவ்வளவு நாளாக அவங்களுக்கு ஹீரோ மேலே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாற ஆரம்பிக்குது. தென் நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த காலேஜுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு மியூசிக் மேலே எவ்வளோ லவ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு நோட்டில் எழுதி சப்மிட் பண்ணிடுறாங்க இல்லையா, அந்த நோட் என் டேபிளுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி மியூசிக் டீச்சர் சொல்லவும் நம்ம ஹீரோயின் இல்லை நான் சப்மிட் பண்ணனே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிறதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு சொந்தமான நோட்டை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவுக்கே கால் பண்ணி வேறு ஒரு வாய்ஸில் இந்த மாதிரி உங்கள் நோட்டை நான் கீழே கடந்து எடுத்தேன் வந்து என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு பின்னால் ஒருத்தர் பயங்கரமாக ட்ரம்பட்லாம் வாசிக்கவும் அந்த சவுண்ட் நம்ம ஹீரோயினுக்கு கேட்குது. ஈவன் நம்ம ஹீரோயினுமே அதே பில்டிங் குள்ள தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு யாரோ பக்கத்துல இருந்து தான் நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரவும் அப்படியே தேடி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. பட் நம்ம ஹீரோயின் அதை எதையுமே காட்டிக்காம ஹீரோ டேபிளில் இருக்கிற அந்த புக்கை எடுத்துட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக ஆரம்பிக்குது. ஒரு வழியாக ரெய்னி சீசன் முடிஞ்சு மான்சூன் சீசன் சொல்லுவாங்க இல்லையா அந்த சீசனும் வந்துடுது. அப்படியே நம்ம ஹீரோவும் சரண்யாவும் ரொம்பவே க்ளோஸ் ஆகி அடிக்கடி வெளியில் போகிறது எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்கள் ரெண்டு பேர் நடுவில் நல்ல பாண்டிங் வருது. ஈவன் நம்ம சரண்யாவுக்கு ஹீரோ மேலே ரொம்ப 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 லவ்வுமே வந்துடுது. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ இந்த மியூசிக் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது சரண்யா அவகிட்ட இருக்கிற ஒரு பெண்ணை கொடுத்து இதை நான் சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. தென் நம்ம ஹீரோ ஹீரோயின் படிச்சுட்டு இருக்க அந்த காலேஜில் வெளிநாட்டிலேருந்து ஒரு காலேஜ் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆடிஷன் நடத்துவோம், அந்த ஆடிஷனில் இந்த காலேஜில் இருக்கிறதுலையே ரெண்டே ரெண்டு பசங்களை மட்டும் சூஸ் பண்ணி எங்கள் யூனிவர்சிட்டி அதாவது
ஹங்கேரியில் இருக்கிற எங்களோட யூனிவர்சிட்டியில் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்காக தான் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஸ்பெஷலாக ரொம்ப நல்லா ட்ரைனிங் எடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ ஹீரோயின் எப்படியும் இதில் செலக்ட் ஆகி வெளிநாட்டுக்கு போயிடுவா. ஸோ எப்படியாவது நாமளும் ஹீரோயினுக்காக வெளிநாடு போகணும் அப்படிங்கிறதுக்காக பேண்டில் இருக்காரு இல்லையா, அந்த பேண்டில் இதுக்கப்புறம் நான் வாசிக்க போகிறது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நான் ஆர்கெஸ்ட்ராலேயே செலுத்தி எப்படியாவது ஃபாரினில் போய் படிக்கிறதுக்காக ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவும், ஃப்ரெண்டுமே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய்யலாம் மச்சான், நீ என்ன முடிவு எடுத்தாலும் உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், நீ தாராளமாக ஆர்கெஸ்ட்ராவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறா, பட் அது எல்லாத்துக்கும் முன்னால் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நைட்டு நீ எங்களுக்காக ஒரே ஒரு பேண்ட் அதாவது ராக் அண்ட் ரோல் பெர்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக காலேஜ் கேம்பஸில் பயங்கரமாக பாட்டு பாடி மியூசிக்லாம் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ செம்மையாக ட்ரம்ஸ்லாம் வாசித்ததுனால அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ஹீரோவை கிளாஸ்லாம் மீட் பண்ணி, நீ நிஜமாவே சூப்பராக வாசிச்ச தெரியுமா, பட் இன்னும் கொஞ்சம் நீ இம்ப்ரூவ் பண்ணினா நீ ஹங்கேரியில் போய் படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் உசுப்பேத்தி விடவும், சும்மாவே நம்ம ஹீரோ ஹீரோயின்காக ஹங்கேரி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு. இப்போ ஹீரோயினே டேரெக்டாக சொன்னதும் நம்ம ஹீரோ உடனே அவரோட சாரை மீட் பண்ணி, இந்த மாதிரி நான் ஹங்கேரி போகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ அந்த சார், நீ நல்லா தான்ப்பா வாசிக்கிறா, இன்னும் கொஞ்சம் நீ எஃபோர்ட் போட்டு வாசிக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு சான்ஸ் கிடைக்கும், பட் அது எல்லாத்துக்கும் முன்னால் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பெர்மிஷன் அப்ளிகேஷனில் சைனை வாங்கிட்டு வா, நான் அதுக்கப்புறம் நீ ஹங்கேரியில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறல, அதுக்கான எல்லா ஆக்ஷனையும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அவ்வளோதான் நம்ம ஹீரோ வயிற்றில் புளிய கிடைக்குது. ஏன்னா நம்ம ஹீரோட ஃபேமிலிக்கு இன்னுமுமே நம்ம ஹீரோ மியூசிக் காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஸோ நம்ம ஹீரோ இப்போ வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, அதுவே நம்ம ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால இன்னும் ரொம்பவே ஸ்பெஷலாக ட்ரைனிங்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஈவன் வீட்டுக்கு போகாமல் காலேஜ்லேயே இருந்து கூட ட்ரைனிங்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோயின் கூடயே. அப்போதான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் ஒரு அழகான நட்பு உருவாகுது. நம்ம ஹீரோயினுக்குமே ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஏதோ நோட்ஸ் எடுக்கும்போது சரண்யா நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கெட்ச் கொடுத்தா இல்லையா மார்க்கர் மாதிரி, அதை நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அதுவே நம்ம சரண்யாவுக்கு தான் ஹீரோ கிட்ட கொடுத்த பெண் இப்போ ஹீரோயின் கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வரவும், ஹீரோக்கு ஹீரோயின் மேலே லவ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம சரண்யாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ நம்ம சரண்யா ஹீரோ கிட்ட இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் விட ஆரம்பிக்கிறா. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சரண்யாவும் உங்கள் அப்பாவும் வராங்க. அப்போ நம்ம ஹீரோ எங்கே இவங்க ரெண்டு பேருமே உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பயப்படும் போது தான் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் சரண்யாவோட அப்பாவும் சரண்யாவும், உங்கள் அப்பாவை நீ பார்த்தியா, நீ ஒரு டாக்டர் ஆக போகிறன் அப்படின்னு சொல்லி கனவு கோட்டெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, இப்போ நீ ஒரு மியூசிஷியன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்கள் இதையுமே நொறுங்கி போயிடும், பார்த்து அவங்ககிட்ட பக்குவமாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லி உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் எப்படியாவது சமாளி அப்படின்னா நாங்கள் கூட உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இல்லை இல்லை இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரண்யாவையும் அவங்க அப்பாவையும் அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து சந்தோஷமாக நியூ இயருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோவோட சார் ஹீரோவோட அப்பாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் பையன் ஹங்கேரியில் இருக்கிற ஒரு மியூசிக் ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு அப்ளிகேஷன்லாம் போட்டான், பட் அதுக்கான லாஸ்ட் டேட் முடிய போது, சீக்கிரமாக சைன் பண்ணி கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஹீரோ மியூசிக் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. என்னதான் தன்னோட பையன் இவ்வளவு நாளாக உண்மையை சொல்லாமல் ஏமாத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ரொம்ப கோபமுமே வந்தாலும், ஸ்டார்டிங்லேயே தான் ஒரு மியூசிக் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் ஓரளவுக்கு ஆறுதல் அடைஞ்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே தவிச்சு போகிறாங்க. இதனால நம்ம ஹீரோட அப்பாவும் சரி அம்மாவுமே சரி ஹீரோ கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. தென் நம்ம ஹீரோக்குமே எதுக்காக தன்னோட ஃபேமிலி தாங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சரண்யாவும் அவங்க அப்பாவும் தான் தான் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சி சரண்யாவை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஈவன் இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹாஸ்டலில் தங்கியிருக்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரூம்லேயே வந்து ஷிஃப்ட் ஆகிறாரு. ஆனால் நம்ம சரண்யாவுக்கு ஹீரோ தான் கூட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ தான் நம்ம ஹீரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து, நாங்கள் இந்த மாதிரி வெளியில் போகிறோம், ஸோ நீ ரூம் சாவியாக ஹீரோ கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே சரண்யா அவன் வீட்டுக்கு போகாமல் உங்கள் ரூமில் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கேட்கவும் தான், நீயும் உங்கள் அப்பாவும் தானே உங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிட்டீங்க இந்த மாதிரி அவன் மியூசிக் காலேஜில் படிக்கிறான்னு, அதனால் உங்கள் அப்பா அவன் கிட்ட பேசுறதில்ல, ஸோ அவன் எங்கள் கூட வந்து ரூமில் தங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறத சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம சரண்யாவுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறதே புரிய வருது. ஸோ நம்ம சரண்யா எப்படியாவது ஹீரோ கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோ தான் சரண்யாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா. ஸோ சரண்யா சொல்கிற எதையுமே அவர் காது கொடுத்து கேட்குறதா இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமையை இழந்த நம்ம சரண்யா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆர்கெஸ்ட்ராவில் ரொம்பவே கோஆர்டினேட் பண்ணி வாசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரண்யா அங்கே இருக்க பிடிக்காமல் அப்படியே ஓடி போயிடறா. ஸோ நம்ம ஹீரோ சரண்யாவை ஃபாலோ பண்ணி போய், நான் நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னதுக்கு என்னை நீ வீட்டில் மாட்டி விட்டு பயங்கர அப்செட் பண்ணது பத்தாதுன்னு, இப்போ ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிற எல்லாரையுமே அப்செட் பண்ணுறியா, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டவும், சரண்யா போடா லூசு நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ சரண்யா தாங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம சரண்யா ஹீரோவை கண்டுக்கிறதா இல்லை.
அதுவே இன்னொரு சைட், நம்ம ஹீரோ எப்படியாவது ஹங்கேரியில் போய் படிக்கிறதுக்காக வீட்டில் அப்ளிகேஷனில் சைன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஹீரோட அப்பா ஹீரோவை கண்டுக்கிறதாவே இல்லை. இதனால நம்பிக்கையை கைவிட்ட நம்ம ஹீரோ அவங்களோட சார்கிட்ட, எங்கள் வீட்டில் எனக்கு ஹங்கேரி போக பெர்மிஷன் தரமாட்டாங்க போல, நான் ஹங்கேரிக்கு போல வேற யாராவது போக வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷனை ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த சார், நம்ம ஹீரோக்கு ரொம்பவே டேலண்ட் இருக்கு, இப்படியே நம்ம விட்டுட்டோம்னா நம்ம ஹீரோவோட திறமை வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிடும் அப்படிங்கிறதுனால அவராகவே வாண்டடா போய் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட ஹீரோவோட டேலண்ட் பத்தி எடுத்து சொல்லி எப்படியாவது சைன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோட அப்பா இதில் சைன் போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் தான் ஹீரோவோட அம்மா அங்கே வந்து, நம்ம பையன் ஒன்றும் ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணலை, அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அவன் செய்கிறான் அவ்வளோதான், சின்ன வயசுலேருந்தே நம்ம பையன் காய்கறி சாப்பிட மாட்டான், நீங்கள் அவனை ஒரு நாள் கூட காய்கறி சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணது கிடையாதுல்ல, அதே மாதிரி தான் இதுவுமே அவனுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறான் அப்படிங்கும் போது சந்தோஷமாக அவனை நம்ம என்கரேஜ் பண்ணணும், ஏன் இந்த மாதிரி அவன்கிட்ட பேசாமல் இருக்கோம் நாம அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவோட அப்பா தன்னை விட்டால் தன் பையனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம்லையும் சைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஹங்கேரி போகிறதுக்கான அந்த ஆடிஷனுக்கான சான்ஸும் கிடைச்சிடுது. ஈவன் நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோ மேலே இருக்கிற எல்லா கோபத்தையும் விட்டுட்டு நம்ம ஹீரோவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் எப்பயுமே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க நம்ம சரண்யா இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவே சோகமாகிறா. இதெல்லாம் தாங்கிக்க முடியாது நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக சரண்யா கிட்டே போய் சாரி கேட்டதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரியாகி ரெண்டு பேரும் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அந்த ஆடிஷன் நடக்குது. அந்த ஆடிஷனில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் எப்படியும் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இவ்வளோ நாளாக நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க டீம்லாம் அந்த ரெடி பண்ணாங்க இல்லையா ஆர்கெஸ்ட்ரா, அந்த பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நைட்டும் வருது. ஈவன் நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவுமே ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஹீரோ வாசிக்கிறத பார்க்கறதுக்காக அந்த ஆர்கெஸ்ட்ராக்கும் வராங்க. தென் கொஞ்ச நேரத்திலே அந்த ஆர்கெஸ்ட்ரா ஸ்டார்ட் ஆகிடுது. பசங்க ஒரு வருஷமாக கற்றுக்கிட்ட எல்லா மியூசிக்கையும் அந்த இடத்துல வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்குற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் யார் யாரெல்லாம் ஹங்கேரியில் போய் படிக்க போகிறாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டையும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான், ஸோ அடுத்து எப்படியும் நம்ம ஹீரோவோட பேரை தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது தான் ஹீரோவோட பேருக்கு பதிலாக வேற ஒரு பையனோட பேரை சொல்லிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கூட ஷாக் இல்லை, ஏன்னா நம்ம ஹீரோ தான் அந்த பையனுக்காக விட்டு கொடுத்துருப்பாரு. வெளிநாட்டில் படித்தாதான் சாதிக்க முடியும்லாம் கிடையாது, நம்ம உள்நாட்டில் படித்தோம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா அண்ட் டீச்சர் எல்லாருமே நம்ம ஹீரோ எடுத்த முடிவுக்கு ஒத்துக்கிறாங்க. ஈவன் நம்ம சரண்யாவுமே ஹீரோ தான் கூட இருக்க போகிறான் அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் அந்த ஆர்கெஸ்ட்ராவில் லாஸ்ட் ஈவெண்ட்டாக நம்ம சரண்யா அவளே கம்போஸ் பண்ண ஒரு பாட்டை அங்கே இருக்கிற எல்லா பசங்களும் சேர்ந்து வாசிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரியே வெளிநாட்டில் போய் படித்து ரொம்ப பெரிய ஆர்கெஸ்ட்ராவில் ரொம்பவே சூப்பரான ஒரு வயலினிஸ்ட்டாக மாறிடுறாங்க. ஏன் நம்ம ஹீரோவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பேண்ட் வச்சுருந்தானுங்க இல்லையா, அவனுங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு பேண்டில் கிட்டார் வாசிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. என் ஃபைனலாக நம்ம ஹீரோ சரண்யா என் அவங்க கூட சேர்ந்து வாசித்த அந்த ஆர்கெஸ்ட்ரா மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஒரு கார்னிவலில் பயங்கர ஜாலியாக மியூசிக் வாசிக்கிறாங்க. இதோட இந்த மூவியுமே முடியுது. இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி.